இன்றைக்கி மார்னிங் நம்ம வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் கொல்லக்கோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோசி. இந்த ரோசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அம்மாவுக்கு வந்து சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இவர்களின் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் கழுவி, ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய வயிற்றை வந்து கழுவிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்முடைய அரசுடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து பணி கிடைக்குது. ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணி 100 நாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த தொழிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு யாரோ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அவர்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேளியாக கிண்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் இறந்தால் எங்களை வந்து தூக்கி போகிறதுக்கு ஆள் இருக்காங்க, நீ செத்தா உன்னை வந்து தூக்கி போகிறதுக்கு யார் இருக்காங்க, நீ செத்தா 4 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா வந்து கேளியும் கிண்டலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எஸ்தருக்கு பார்த்திங்கன்னா வந்து சாரி, இவங்களுக்கு யார் ரோசிக்கு பார்த்திங்கன்னா வந்து மனம் உடஞ்ச போயிருக்கு. என்னது, நம்ம செத்தா கூட நம்மளை தூக்கி போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆமாம், நமக்கு வந்து யார் இருக்காங்க, சொந்த இருக்கா பந்திருக்கா, நமக்கு நாம் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இறந்தால் கூட நம்மளை வந்து தூக்கி போட யாரும் வரமாட்டாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை வந்து யாருக்கும் வந்து வைக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சாங்களா என்னவோ தெரியல. அதற்காக அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்லறை வந்து உருவாக்கிறாங்க. இது வரைக்கும் சம்பாதித்து வச்சிருந்த பணத்தை வச்சு 50,000 ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை வந்து உருவாக்கி, ஸோ அந்த ஒரு கல்லறையின் மேற்கொள்ள, அதாவது தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தானே உட்புறம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துளையும் வந்து உருவாக்கிட்டு, அந்த துளைக்குள்ளே இறந்துட்டால் நம்மளே வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டிசைனும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாகுது பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ரோசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே வரல. ஸோ இப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க என்ன இவ்வளோ நாளையுமே இந்த பொம்பளை வந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் பக்கத்தில் இருந்தவங்க வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் அழுகிய நிலையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்ணுடைய சடலம் இருக்குது, அந்த அம்மாவுடைய சடலம் வந்து இருக்குது. ஸோ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து விசாரணை செய்யும் போது தான் இப்படிப்பட்ட விஷயம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த அம்மாவுக்கு வந்து சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே இல்லை. இவர்கள் பார்த்திங்கன்னா வந்து வீடுகள் வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி தான் பார்த்திங்கன்னா தன்னோட வயிற்ற வந்து கழுவிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து கேட்ட கேள்வியால், ஒரு சிலர் செய்த கேள்வியால் என்ன செய்வதுன்னு தெரியாத அந்த பொம்பளை வந்து உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்தில் யாருக்கிட்டுமே வந்து சொல்லாமல், அந்த அம்மா வந்து யாருக்கிட்டுமே சொல்லாமல், சரி இப்போ நம்ம வந்து இறந்தால் கூட நம்மளை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தனக்கு தேவையான ஒரு கல்லறையை தாங்களே வந்து உருவாக்கி வச்சுட்டு அதன் பிறகு தாங்களே வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து இறந்து போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு உலகமாக அப்படின்னு சொல்கிற கேள்வி பார்த்திங்கன்னா வந்து நமக்குள்ள வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு திருப்பணும் நினைவுக்கிறது அந்த நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் வந்து சொன்னாலுமே யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. கிளாமரான ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும் தான் மக்கள் வந்து ரசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலுமே நீங்கள் பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன, என்னுடைய மனசுக்கு என்னுடைய ஆள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த வரிகளை வந்து நான் கூட வந்து எப்பயுமே வந்து சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ ஜனங்கள் இருக்கும், அந்த வீட்டை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்துமே ஏன் அந்த அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் அன்பு அரவணைப்பாக வந்து யாருமே வந்து பேசலை. அதுவும் இல்லாமல் இன்னொரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்வியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் தங்களுடைய கோயிலுக்கு வந்து எப்பயுமே போவாங்க. ஸோ அந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து திருச்சபையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பல சினிமாக்களை பார்த்ததின் அடிப்படையில் வந்து சொல்கிறோம், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் வந்து அதற்கான ஒரு வழிமுறையில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு வழிமுறையை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து எழும்ப ஆரம்பிக்குது. எத்தனையோ பேர் வந்து கேட்பாரட்டு கிடப்பார்கள். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து இப்படி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற நினைக்கும்போது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமானதோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்ப ஆரம்பிக்குது. இதற்காக தான் சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்போது காலகாலத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்காது, சொந்தம் பந்தம் அப்படின்றவங்களாம் எல்லோரும் வந்து சேர்ந்து இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணாமல் தான் ஏன் நிலைமை இப்படி தான் ஆகுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் பார்த்திங்கன்னா வந்து பல பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு துணை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இது உலகமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கருத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம வந்து கமல் மாதிரி கடைசி வரைக்கும் புரியாமையே பேசிட்டு வெளியே போயிடலான்றது தான் பார்த்திங்கன்னா என்னுடைய குறிக்கோளாகவும் கொடுத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து நெருக்கமாக இருக்க பழங்க, யாரையும் வந்து தனிமையில் விடாதீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்தும் கூட. இந்த வீடியோ பண்ணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட இருக்கிற பில்லிங்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.